வணக்கம். நல்ல சுவையான புளிக்கஞ்சி எப்படி செய்யறன்னு பார்ப்போம். 100 கிராம் நெத்தலி கருவாடு எடுத்துக்கிறேன். இந்த கருவாடு தலையெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிருக்கு. இதில் தேவையான அளவு சுடுதண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற விட்ட பிறகு 2-3 தடவை நல்லா கலவி எடுத்துக்கொள்ள வேணும். புளிக்கஞ்சிக்கு 2.5 அல்லது 3 லிட்டர் தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கொள்ள வேணும். தண்ணீர் நல்லா கொதித்த பிறகு 1 கப் சிவப்பு குத்தரிசியை கழுவி எடுத்திருக்கிறேன். அரிசியை சேர்த்து அரை பதமாக அவிய விட்டு எடுத்துக்கொள்ள வேணும். 10 அல்லது 15 உள்ளி பல்லு, 1 தேக்கரண்டி மிளகு, 10 அல்லது 15 காய்ந்த மிளகாய், கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து பட்டா அரைத்தெடுத்துக்கொள்ள வேணும். இன்றைக்கு தான் என்னுடைய சமையல் செய்முறையை நீங்கள் முதல் தடவையா பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நான் போடுற வீடியோக்களை உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனை தொட்டுடவும். நீங்கள் உரைப்பு குறைவாக சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு ஏற்றவாறு மிளகாய் எடுத்துக்கொள்ளவும். இந்த மாதிரி அரைத்தெடுத்துக்கொள்ளவும். தேசிக்க அளவு பல புளி எடுத்திருக்கிறேன். 1/2 கப் தண்ணீர் சேர்த்து புளிக்கரைசல் செய்தெடுத்துக்கொள்ள வேணும். புளிக்கஞ்சிக்கு புளிப்பும் உரைப்பும் நிறைய சேர்த்து செய்தீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். 3 மேசைக்கரண்டி தேங்காய் பால் பவுடர் எடுத்திருக்கிறேன். 1/2 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா கரைத்தெடுத்துக்கொள்ள வேணும். எனக்கு தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கிறதுக்கு வசதி இல்லாத காரணத்தால் நான் தேங்காய் பால் பவுடர் எடுத்திருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் விட வசதியான நீங்கள் அதி தேங்காயை துருவி பால் எடுத்து புளிக்கஞ்சி செய்து கொள்ள முடியும். இந்த புளிக்கஞ்சி 4 அல்லது 5 பேருக்கு போதுமான அளவு. அரிசி 1/2 பதம் அவிஞ்ச பிறகு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணின பிறகு நல்லா கழுவி வச்சிருக்கிற நெத்தலி கருவாட்டை சேர்த்துக்கொள்கிறேன். என்னுடைய சமையல் செய்முறை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி கொள்ளவும். தேவையான அளவு கருவேப்பிள்ளை, 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள், 100 கிராம் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். புளிக்கஞ்சிக்கு சின்ன வெங்காயம் நல்ல சுவையாக இருக்கும். அரைத்து வச்சிருக்கிற இந்த பொருட்களையும் சேர்த்துக்கொள்கிறேன். கரைத்து வச்சிருக்கிற புளிக்கரைசல், அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு அரிசி நல்லா அவியும் வரைக்கும் விட வேணும். ஏற்கனவே புளிக்கஞ்சி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது ரால் சேர்த்து செய்திருந்தேன் நான். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். விருப்பமண்டா போய் பார்க்கவும். இப்போ பார்த்தீங்கண்டா இதில் சேர்த்த எல்லா பொருட்களுமே நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு கரைத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 100 கிராம் முருங்கை இலை சேர்க்க வேணும். எனக்கு முருங்கை இலை எடுக்க வசதி இல்லாத காரணத்தால் நான் வெந்தயக்கீரை சேர்த்துருக்கிறேன். வெந்தயக்கீரையும் முருங்கை இலையை மாதிரியே நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த இலையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 அல்லது 3 நிமிஷம் அவிய விட்டு கொள்ள வேணும். 3 நிமிஷம் ஆயிட்டது. நல்ல சுவையான புளிக்கஞ்சி தயாராயிட்டது. புளிக்கஞ்சி நல்லா சூடாக இருக்கும் போதே சாப்பிட வேணும். காய்ச்சல் நேரங்களில் இந்த மாதிரி கஞ்சி செய்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.